Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க மோனிஷா. வெல்கம் பேக் டு மை சேனல் சாஷா சாட்ஸ். இன்னைக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே ஹாப்பி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான என்னோட ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போறீங்க. அண்ட் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக நான் ஒரு சூப்பரான ஸ்ட்ராபெரி ரெசிபி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து 13th February வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொடி இட்லி. பொடி இன்னுமே தான் அரைக்க போகிறேன், தீந்துருச்சு பழசு ஏற்கனவே. ஸோ அதனால் இட்லி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அந்த கேப்பில் வந்து பொடி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இட்லி எப்போவுமே வந்து நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக அவுள் வந்து போட்டு அரைச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக கொடுக்கும், ஒயிட்டாகவும் கிடைக்கும் நமக்கு இட்லி. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, துணி வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு தடவை வந்து துணி மாத்திட்டே இருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து இட்லி வேக வைக்கலாம். ஆயில் தடவி இட்லி ஊத்துறதை விட இந்த மாதிரி துணியில வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்கும், சாஃப்டா வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பொடி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா மைல்டு ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மைல்டாக வறுக்கணும், கருகிடாமல் வறுத்துட்டே வரணும். ஸோ அதை நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். ஸோ அதே பேனில் வந்து நம்ம ஒரு அரைக்கப் போல் உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் ஒரு அரைக்கப் போல் சேர்த்துட்டு நிறம் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதையும் வந்து அதே பிளேட்டில் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கருப்பு எள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெள்ளை எள் வேணும்னா அது கூட சேர்த்துக்கலாம், இல்லை ரெண்டுமே சேர்ந்து கூட சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் போல் கருப்பு எள் எடுத்திருக்கேன். அதையும் வந்து மிதமான தீயிலே வந்து வறுத்து எடுத்து அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 20 மிளகாய் போல் சேர்த்துருக்கேன், எனக்கு இதுவே காரம் கரெக்டாக இருந்துச்சு. சேர்த்துட்டு நம்ம இதையும் வந்து மைல்டாக ஹீட்டில் வச்சு வறுத்துட்டு நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாமே ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணும்போது எப்போவுமே என்ன பண்ணணுன்னா, நீங்கள் மிளகாய் மட்டும் கிரைண்ட் பண்ணுங்கள், அது காம்பு எடுக்க வேண்டாம், காம்போடே சேர்த்து கிரைண்ட் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பெருங்காயம் வந்து ஒரு டீஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு அதை வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிளகாயோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். மிளகாய் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் அரைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற பருப்பு, வறுத்து வச்சிருக்கிற பருப்பு எல்லாத்தையுமே வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அதை அரைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டுக்கு என்ன ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு யோசித்தப்போ பப்பாளி பழம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஒரு ஸ்மூத்தி மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு வாழைப்பழம் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பப்பாளி பழமும் நல்லா கனிஞ்ச பீஸாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் வந்து இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு 4 டேட்ஸ் போல் சேர்த்துக்கலாம். ஸோ இனிப்பு வந்து அதிலே பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நைஸாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்துச்சு, அதையும் வந்து சேர்த்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பொடி இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா புதினா சட்னி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதை வந்து தாளிச்சு இப்போ ரெடி பண்ணியாச்சு. பொடி இட்லி பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். தோசை தவாவில் வந்து இந்த மாதிரி லைட்டாக கடலெண்ணெய் இல்லாட்டினா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற இட்லி இல்லை ஏற்கனவே மீந்தி போன இட்லி இருந்தால் கூட இந்த பொடி இட்லிக்கு சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இட்லி வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கூட போடலாம். நீங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெயில் டைரெக்டாக இட்லியை போட்டதுக்கப்புறமா உடனே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை வந்து மேலே தூவி விட்ருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி ரோல் பண்ணி குக் பண்ணதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இந்த பொடி இட்லி. பழைய இட்லி இருந்தால் கூட இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நீங்கள் பொடி போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ பொடி இட்லிக்கு பெஸ்ட்டு காம்போன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது புதினா சட்னி, மல்லி சட்னி இல்லை தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ பேலன்ஸ் இருந்த பொடி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சாச்சு.
ஸோ மார்னிங் வந்து நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு என்னோடய மற்ற ஒர்க்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு 11 o'clock போல் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு மார்னிங் போட்டிருந்த மில்க் ஷேக்லேயே வந்து கொஞ்சம் பழம்லாம் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு எனக்கு மில்க் ஷேக் போட்டாச்சு. கூடவே வந்து ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அதை பேக் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ ஆர்டர் வந்து இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் வீட்லேயே. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து ஹேர் ஆயில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், இல்லை மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ ஹேர் ஆயில் வந்து வீட்லேயே நானே செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண வீடியோ கூட உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஆர்டர் எல்லாமே பேக் பண்ணியாச்சு, இதை வந்து அப்படியே பார்சல் அனுப்பிடலாம் நமக்கு. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராபெரிஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆக்சுவலாக சாப்பிட்டு பார்த்தேன், நல்ல ஸ்வீட்னஸ் கொடுத்துச்சு. ஸோ சுகர் வந்து ஆட் பண்ணும்போது கம்மியாகவே ஆட் பண்ணாலே போதும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்போவே கூட சாப்பிட்லாம், பட் ஓவர் நைட் வச்சுட்டு சாப்பிடும்போது அந்த ஃபில்லிங் எல்லாமே நல்லா செட் ஆகி நெக்ஸ்ட் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண ஸ்ட்ராபெரிஸை வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேனில் டைரெக்டாக ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஸ்ட்ராபெரிலேருந்து லைட்டாக வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணி விட ஆரம்பித்து அது வந்து குக் ஆகும்போது நீங்கள் ஒரு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட்னஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட்னஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 tablespoons போல் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு ஜாம் மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ராபெரி ஒரு சைடு குக் ஆகிட்டுருக்கிற டைம்லேயே இன்னொரு சைடில் வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 liter பால் வந்து ஒரு சாஸ் பேனில் நல்லா கொதிக்க வச்சாச்சு. ஸோ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா 1 tablespoon போல் கார்ன்ஃப்ளவர் பவுடரை கொஞ்சோண்டு பால் ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அதை வந்து டைரெக்டாக லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நம்ம வந்து பாலில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பால் வந்து லைட்டாக திக்கன் ஆக ஆரம்பிக்கும். திக் ஆக ஆக இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டினா வந்து நமக்கு அடி பிடிச்சிரும், ஒரு மாதிரி செட் ஆகிடும். அந்த மாதிரி ஆகும் கைவிட்டு கிண்டி இருக்கணும். இது ஓரளவுக்கு நல்லா ஆனதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 1/4 cup அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரு 4 tablespoons போல் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம 2 ஏலக்காய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பவுடராக இருந்தால் கூட ஏலக்காய் பவுடர் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். இந்த ட்ரேயில் வந்து லைட்டாக கீ இல்லாட்டினா ஆயில் ஏதாவது ஒன்று இதில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பால் எடுத்து இதில் ஊற்றி வச்சிடலாம். ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா பால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ சீக்கிரமாகவே செட் ஆகிடும் ஒரு 1 hour. ஸோ அந்த கேப்லேயே பாருங்கள், ஸ்ட்ராபெரி வந்து நல்லா ஜாம் மாதிரி ப்ரிப்பேர் ஆகி வந்துருச்சு. இதை நல்லா இன்னும் ஒரு 2 minutes போல் கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சியில் வரும். லைட்டாக ஃப்ரூட்ஸ் இருந்தால் தான் அது கொஞ்சம் பல்பியாக டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சர்வ் பண்ணும்போது. ஸோ
ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. நல்லா புட்டிங் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரி ஜாமையும் வந்து அதுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் அது வீடியோ ஷூட் பண்ணேன், பட் அது எப்படியோ தெரியாமல் டெலீட் ஆகிடுச்சு, சாரி அதுக்காக. நீங்கள் வந்து இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் ஆக்சுவலாக அப்போவே எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புட்டிங் நல்லா செட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்டேட் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.